துரோக கூட்டத்தால் அதிமுக குழிதோண்டி புதைக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார் முதுகில் குத்திய துரோகியை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றும் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அவருக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு துரோகம் உள்ளே நுழைந்ததன் விளைவாக அதர்மங்கள் அதிகரித்து துரோக செயல்கள் தாண்டவமாடி கட்சி அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக சாடியுள்ளார் அனைவருக்குமான கட்சி என்ற நிலை துரோக கூட்டத்தால் குழி தோண்டி புதைக்கப்பட்டதன் விளைவாக வெற்றிடமாக காட்சியளிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்த துரோகத்தால் ஏழு மக்களவைத் தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு பனிரண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடம் கன்னியாகுமரி புதுச்சேரியில் நான்காவது இடம் என மக்களவைத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் பதவிக்கு பரிந்துரைத்தவர் முதலமைச்சர் பதவியில் அமர்த்தியவர் முதலமைச்சர் பதவியில் தொடர துணை புரிந்தவர்கள் என அனைவரையும் முதுகில் குத்திய துரோகியை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த துரோக செயலால் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி இருபது சதவீதமாக குறைந்துவிட்டதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட துரோகம் தியாகத்தை பற்றி பேசுவதாக சாடியுள்ளார் இந்த நிலைமை நீடித்தால் எத்தனை ஆண்டுகளானாலும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது என்பதோடு அதன் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே செல்லும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எனவே பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் இதற்கு பண்புள்ளவர்கள் தலைமை பதவிக்கு வர வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேல் போல் பகைவர் தொடர்பு என்ற திருக்குறளை குறிப்பிட்டு உட்பகை கொண்டவர்கள் கட்சிக்கு வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் இதற்கு இரண்டு குரல்களை மேற்கோள் காட்டி ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார் திணை துணை நன்றி செய்யினும் என தொடங்கும் குரலையும் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் என்ற குரலையும் சுட்டிக்காட்டி நன்றி மறந்த பாவத்திலிருந்து விடுபட வேறு மார்க்கம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க